திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 153, அதிகாரம் பொறையுடைமை. சீக்கிய குரு குருநானக் தன்னுடைய சீடர்களுடன் மாலை வேளையில் ஒரு கிராமத்திற்கு சென்றார். சீடர்களுக்கு கடுமையான பசியும் குளிரும் வாட்டியது. அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உணவும் போர்வையும் தரும்படி வேண்டினர். அந்த கிராம மக்கள் எதுவும் தராமல் அலட்சியப்படுத்தினர். அன்றிரவு முழுவதும் பசியிலும் குளிரிலும் தவித்தனர். மறுநாள் காலை அந்த கிராமத்தை விட்டு புறப்படும் போது இந்த கிராமத்து மக்கள் இப்படியே இங்கேயே நலமுடன் இருக்க இறைவா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் குருநானக். இதை கேட்ட சீடர்கள், தர்ம சிந்தனை இல்லாத இந்த கிராம மக்களுக்காக ஏன் இப்படி பிரார்த்தனை செய்தார் நம் குரு என்று வியந்தனர். அன்றைய தினம் மாலையில் மற்றொரு கிராமத்தை அடைந்தனர். அந்த கிராம மக்கள் இவர்களை அன்புடன் வரவேற்றனர். அவர்களுக்கு உணவு, தங்கியிருக்க இடம் கொடுத்து உபசரித்தார்கள். சீடர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மறுநாள் காலை அங்கிருந்து புறப்பட்ட போது இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் இந்த கிராமத்தை விட்டு பல இடங்களுக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் குருநானக். இதை கேட்டதும் சீடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நம் குரு ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பிரார்த்தனை செய்கிறார் என்று எண்ணினர். சீடர்களின் மனநிலையை அறிந்தார் குரு. என் பிரார்த்தனை உங்களில் சிலருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடும். அறநெறிகளை கடைபிடிக்காத முந்தைய கிராமத்தில் உள்ள மக்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடத்தையும் கெடுத்து விடுவர். எனவேதான் அவர்கள் அந்த கிராமத்திலேயே இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினேன். ஆனால் இந்த கிராம மக்களோ அறநெறிகளை பின்பற்றுகின்றனர். விருந்தினர்களை நன்றாக வரவேற்க தெரிந்தவர்கள். இப்படிப்பட்ட இவர்கள் ஒரே கிராமத்திலே இருப்பதை விட நாடெங்கும் பரவியிருந்தால் அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்வர்களாக இருப்பர். இதற்காகத்தான் இவர்கள் பல இடங்களுக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன் என்று விளக்கம் அளித்தார். விளக்கத்தை கேட்ட சீடர்கள் குருவின் நல்ல எண்ணத்தையும் அவருடைய சீரிய சிந்தனையும் எண்ணி வியந்தனர். வறுமையிலும் கொடிய வறுமை விருந்தினரை வரவேற்க முடியாதது. அதைப்போல வலிமையிலேயே பெரிய வலிமை, அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது என்பதை இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பொறுமையின்மை அழிக்கும் பொறுமையே என்று மாக்கம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.